ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல செம கிறிஸ்பியான மெதுவடை உளுந்தே சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட சேர்த்துக்கலாம். இடியப்ப மாவு, புட்டு மாவு, எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் அரைக்கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர்னா அரைக்கப் எடுத்துக்கோங்க, புளிப்பான தயிர்னா கால் கப் போதும். இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு கப் அளவுக்கான மோர் ரெடி ஆயிடுச்சு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட லைட்டாக தண்ணியாக வரணும். ஸோ எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வடை அரிசி மாவுல செய்யறதுனால ரொம்ப ஹார்டா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நம்ம கடைகள்ல வாங்குற வடை மாதிரி நல்ல மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்த மாவை ஸ்டவ்ல வச்சிடலாம். இப்போ இதை கைவிடாம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே திக்காய் வந்துடும். ஒரு 3-5 நிமிஷம் போதும், இது சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம மாவை ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுக்கிறதுனால நமக்கு பொரிக்கும் போதும் உள்ளே நல்லாவே வெந்திருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 4 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இந்த மாவு நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாவு ஒட்டாமல் வருது. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 8 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3ஐயுமே மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா நம்மளோட வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாயை மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது இந்த வடைக்கு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொத்தமல்லியும் மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த மாவு கூட இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வடைக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற உளுந்த வடையை விட இதில் வந்து ஷேப் தட்டி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு உளுந்து வடை ஷேப்பில் நல்லா பெருசாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி வடை தட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு உங்களுக்கு 8-10 வடை கிடைக்கும். இப்போ இந்த வடையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை நல்லா சூடாக விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு வடையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து வடை வீட்டில் பண்ணும்போது எண்ணெய் தான் பார்த்து பண்ணாலுமே சில சமயங்களில் எண்ணெய் குடிச்சிரும். ஆனால் நீங்கள் அரிசி மாவில் வடை பண்ணும்போது நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நம்மளுக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு சூப்பராகவே வடை கிடைக்கும். இதோட கலர் கூட பார்த்தீங்கன்னா உளுந்து வடை மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகும்போது வந்துடும். நம்ம ஏற்கனவே மாவை வேக வச்சதுனால உள்ள வெந்திருக்குமோன்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் டு ஹைல வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, வடை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் உளுந்து வடை மாதிரியே வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான அரிசி மாவு வடை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வடை ரெடி பண்ணணும்னு தோணும் போது இந்த வடையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வடையை பிச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த வடை கூட நீங்கள் தேங்காய் சட்னி, ஹோட்டல் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் வடைக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு ஹோட்டல் சாம்பார் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் கூட இந்த வடையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
இந்த ஹோட்டல் சாம்பாரில் இந்த வடையை ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்களும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரன்ஸ் கிச்சன்.